ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் பண்றதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனம் வேணுமா அப்படின்னா இல்லவே இல்லைங்க. நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்றேன், ஸ்டோரினா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்ல கதை கேட்கறது. ஸோ இந்த கதை என்னன்னா, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து நம்ம எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் வந்து ஒரு கம்பெனில போட்டார், அதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கம்பெனி வந்து இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குரூப் நல்லா இருக்கு, நீங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி அதாவது கட்டுமானம் ரிலேட்டட் ஸ்டாக்ல போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரை முதலீடு பண்ணிட்டாரு. ஸோ இவர் முதலீடு பண்ணும்போது ஒரு 25 ரூபாய் ரேஞ்சில் அந்த ஸ்டாக் இருந்தது. இவர் முதலீடு ஒரு 4 லட்ச ரூபாய் போட்டு அது வந்து 20 ரூபாய் கீழே வந்துருச்சு. சரி ஆவரேஜ் பண்ணலாமே, 25 ரூபாய் இருக்க ப்ரைஸ் 15 ரூபாய் கிட்ட வரும்போது 15 ரூபாய்க்கு ஆவரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு 2 லட்ச ரூபாய் போட்டிருக்காரு. அது வந்து மறுபடியும் 10 ரூபாய் கீழே போயிடுச்சு. ஸோ மறுபடியும் ஆவரேஜ் பண்ணலாமேன்னு சொல்லி இன்னொரு 2 லட்ச ரூபாய் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபாய் பணத்தை முதலீடு பண்ணி இப்போ அந்த கம்பெனியே இல்லை, அந்த கம்பெனி பேர் கேமன் அண்ட் ஃப்ரா, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லை, நிறைய கடன் இருக்கு அந்த கம்பெனிக்கு. இத்தனைக்கும் இவர் என்ன தொழில் பண்றாரு தெரியுமா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பட்டை கணக்காளர். இத்தனை யோசிச்சு பாருங்க, ஒரு பட்டை கணக்காளர் ஆகிறதுக்கு வந்து எவ்வளவு புத்திசாலித்தனம் தேவை. ஆனா அவங்களே வந்து இந்த மாதிரி விஷயத்துல தானா மாட்டிக்கிறாங்க அப்படின்னும் போது புத்திசாலித்தனம் எவ்வளவு முக்கியம் யோசிச்சு பாருங்க. ஸோ அடுத்த ஸ்டோரி வந்து நான் சொல்ல வர்றது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் முன்னாடி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, முதலீடு பண்ணும்போது எனக்கு அப்போ இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. பங்குச்சந்தைனா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன தெரியாது. என் ஃப்ரெண்டு போட்டான், அவனை நம்பி அவங்க கூட போய் அந்த புரோக்கர் கிட்ட அவங்க கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, தம்பி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அது வந்து குரோத் இருக்கும்பா. சேம் ஸ்டோரி, என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாரோ அதே மாதிரி தான் சொன்னாங்க. ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், ரிலையன்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஃபண்ட், அப்புறம் யூடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் முதலீடு பண்ண நல்லா இருக்கும்னாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் இயர் போனஸ் பணத்தை வீட்டுக்கு தெரியாம முதலீடு பண்ணி 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லாஸ். ரெண்டு மியூச்சுவல் ஃபண்டுமே இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டோட சேர்த்து விட்டுட்டாங்க. அதாவது ரிலையன்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஃபண்ட், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இன்னொரு ஃபண்டோட சேர்த்துட்டாங்க, யூடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வேற ஏதோ ஒரு ஃபண்டோட சேர்த்து விட்டுட்டாங்க. ஏன்னா லாஸ் மேக்கிங் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, நான் இந்த 4 வருஷத்துல நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். பர்சனல் ஃபினான்ஸ்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, யாரை நம்பி முதலீடு பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட இன்டெலிஜென்ஸ் இந்த டொமைனில் வளர்க்க ஆரம்பித்தேன். அதாவது இந்தியாவில் பர்சனல் ஃபினான்ஸ்ன்றதுக்கு தெரிஞ்ச ஒரே வழி நிறைய சேமிக்கணும், சேமிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும், அது ஒன்று தான் சொல்லுவாங்க. ஆனால் சேமிச்ச பணத்தை எங்கே முதலீடு பண்ணணும்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம கடந்த 50-60 வருஷமாக பார்த்தீங்கன்னா பணமே இல்லாம பணம் பண்றதை பத்தி தான் யோசிச்சோம். ஸோ சேமிச்சு வச்சு படிக்கிறதுக்கும் அடுத்த மாசம் சம்பாதிக்க குடும்பத்தை பாத்துக்கிறது மட்டும்தான் சேமிச்சு வச்சோம். ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது, நம்ம சம்பாதிக்கிறது வந்து செலவு பண்றதுக்கு பத்த மாட்டேங்குது, செலவு பண்றது அடுத்த மாசத்துக்கு பத்த மாட்டேங்குது, கடன் வாங்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம சேமிக்கணும்ன்ற மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தோம்னா பத்தாது, நம்ம முதலீடும் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமையில நம்ம இப்ப இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது புத்திசாலித்தனம் இல்லை, அந்த புத்திசாலித்தனத்தை எப்படி வளர்த்துக்கிறோம், அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல போய் மனசு சொல்றதை மனசை எப்படி கட்டுப்படுத்தி நம்ம இருக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ இங்க என்னதான் சொன்னாலும் இங்க மனசு கேட்காது, அதைதான் போன வீடியோல பார்த்தோம். ஸோ மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கனாலே ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் பண்ண முடியும்னு. ஸோ கொஞ்சம் புத்திசாலித்தனம் ரொம்ப நிறைய வேணாம், எனக்கு இல்லை, எனக்கு புரியாது அப்படின்ற கான்செப்ட் இல்லை. ஒரு பிசினஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அது ஒரு பிசினஸ் தான், ஒரு ஐடியில இருக்கீங்கனாலும் அதுவும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு எம்ப்ளாயி, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்காங்க, ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க, நீங்க அதுல ஒரு எம்ப்ளாயி, இல்ல நீங்க தான் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ஓனரா, நீங்க தான் அந்த ஐடி கம்பெனியோட ஓனரா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட ஓனரா, உங்களுக்கும் அந்த பிசினஸ் புரியும். ஏன்னா பிசினஸ் எல்லாமே இப்படியே போவாதுங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும், கீழே விழும், அப்புறம் மேலே போவோம், அப்புறம் கீழே விழும், மேலே போவோம், அப்புறம் தான் நல்ல குரோத் இருக்கும். இப்போ கடந்த 50-60 வருஷமா நல்ல மேலே போயிட்டு இருக்க கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயின்ஸ். இந்த கம்பெனி 1942 ஆரம்பிச்சு இன்னும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா மேலேயும் போயிட்டு இருக்கோம், கீழே விழுந்தாலும் ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து கரெக்டான பிளான்ஸ் வச்சுருப்பாங்க, என்ன மாதிரி டைமில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், புது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ புத்திசாலித்தனம் கொஞ்சம் இருந்தால் போதும், எவ்வளோ யோசிக்கிறோன்றதை விட எவ்வளோ மனசை கட்டுப்படுத்துகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தின வீடியோஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்குது, எனக்கு புரியுதுன்னு தோணுச்சுன்னா என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.